இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டர் இருக்குது. அந்த எடிட்டரை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ண முடியும், எது எதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட வெப்சைட் லிங்க் வந்துட்டு code.visualstudio.com. இது நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு விஎஸ் கோட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட வந்துட்டு, சாரி விஎஸ் கோட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட வந்துட்டு ஃபஸ்ட் லிங்க்கில் அதான் வரும், விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இது வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் எடிட்டர். இதை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட். இது வந்துட்டு விண்டோஸ் லினக்ஸ் மேக்ன்ற மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகக்கூடியது. இதோட கோடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டப்பில் கூட நமக்கு கிடைக்கும், ஏன்னா அது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். செகண்ட் வந்துட்டு இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டெக்ஸ் ஹைலைட் பண்ணி தரது, இன்டெலிஜென்ஸு, மற்ற ஸ்னிப்பட்ஸு, அப்புறம் வந்துட்டு கோட் ரிஃப்ளெக்டரிங் அப்படின்வாங்க. இதெல்லாம் என்னென்னதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டு தான் code.visualstudio.com தான் இங்கே நம்ம வச்சுருக்கிறது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அவங்க தங்களோட இந்த ப்ராடக்ட்டுக்கான டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, இதோட அப்டேட்ஸ் பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு பிளாக் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம இதில் இன்டெகிரேட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான ஏபிஐ மெத்தட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டென்ஷன்ஸ் இதில் நம்ம நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும், பைத்தான், அப்புறம் சிசி ப்ளஸ் ப்ளஸ், எஸ்லின்ட்டு, இந்த மாதிரி இந்த கிட்லென்ஸ், இந்த மாதிரியான சில எக்ஸ்டென்ஷன்ஸ்னு வாங்க. இதை எப்படி ஆட் பண்ணுறது இப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சப்போஸ் அதில் கிடைக்காத எக்ஸ்டென்ஷன்ஸை வேறு எங்கேயாவது நம்ம இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னாலும் இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன்றது இந்த டைப் ஆஃப் ஐக்கானை கிளிக் பண்ணாலே வந்துடும், அதில் நம்ம சர்ச் பண்ணி கூட எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைனாலும் எக்ஸ்டர்னலாக டவுன்லோட் பண்ணி கூட இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதுபோக எஃப்ஏக்யூ வச்சுருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் இந்த எஃப்ஏக்யூவில் போய் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணலாம். இந்த டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி, டிஃபால்ட்டாக இது வந்துட்டு நம்மளோட சிஸ்டம் என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணி அந்த சிஸ்டத்துக்கான டவுன்லோட் லிங்க்கை நம்மக்கிட்ட கொடுத்துருக்கு. டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படி, ஏன்னா நான் கரண்ட் சிஸ்டம் நான் யூஸ் பண்ணுறது விண்டோஸ் சிஸ்டம், ஸோ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்றது வந்திருக்கு. நான் வேறு ஏதாவது மேக் சிஸ்டம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன், எனக்கு அதுக்கு வேணும் அப்படின்னா, இந்த டவுன் ஆரோவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வேறு ஏதாவது சிஸ்டத்துக்கு தேவையான டவுன்லோட் லிங்க் நமக்கு கிடைக்கும், அதுக்கு தேவையான மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் அண்டு இன்சைடர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இன்சைடர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று சொல்லுவோம். இந்த பீட்டா வெர்ஷன் இன்சைடர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸை பொறுத்த வரைக்கும் இன்சைடர் அவங்க சொல்கிறது ஓஎஸ்னாலும் சரி, மொபைல் அப்ளிகேஷனாலும் சரி, எல்லாத்துலேயும் பீட்டா வெர்ஷன் அண்டு இன்சைடர்ஸ் அப்படின்றது ரெண்டு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது போக வேறு அவங்க வேறு ஏதாவது ஒரு இதில் பர்டிகுலராக வேறு ஏதாவது டேர்ம்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுங்களை காமன் ஐட்டம்ஸ் என்னென்னு, இதோட காமன் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறது அதோட பக்ஸு, இப்படி ஒரு விஷயம் ஆட் பண்ணால் அதில் வரப்போகிற குறைகள் என்னென்ன, அதனால் ஆப் கிராஷ் ஆகுமா, இல்லை சிஸ்டம் சாஃப்ட்வேர் கிராஷ் ஆயிருமா, இல்லை அது யூஸருக்கு ஏதாவது இரிட்டேட்டிங்காக இருக்குமா, இல்லை அவங்க யூஸ் பண்ணுறப்ப ஏதாவது டேட்டாஸ் மிஸ் ஆயிருமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரி பண்ணப்பட்டது ஸ்டேபிள் எடிஷனாக வரும். பீட்டா வெர்ஷன் இன்சைடர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயங்களில் அவைகள்லாம் தவிர்க்கப்பட்டு, சாரி அதுங்கள்லாம் வந்துட்டு டெஸ்டிங் பண்ணப்படும். எக்ஸாம்பிளுக்கு இன்சைடர்ஸ் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு பதிலாக இங்கே வேறு ஏதாவது ஆப்ஷன் கூட வச்சுருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த பைத்தானுக்கு பக்கத்தில் இன்ஸ்டால் ஆர் ட்ரைன்னு கூட ஒரு பட்டன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரையை கிளிக் பண்ணி கூட நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வேணாம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, சிஸ்டமில் அதோட ஸ்டோரேஜ் தேவையில்லை, ஜஸ்ட் நான் ட்ரை மட்டும் பண்ணி பார்த்துட்டு ஓகே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை கேன்சல் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் இன்சைடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஸ்டேபிள் யூசர், அதாவது இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிறது ஸ்டேபிள் எடிஷன். காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது ஸ்டேபிள் எடிஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் நான் ஏன் விண்டோஸ், அதாவது இன்சைடர்ஸ் ஏன் எடுத்துக்கக்கூடாது, ஏன் ஸ்டேபிள் எடுக்கணும் இப்படின்னு, ஏன் இன்சைடர் எடுத்துக்கக்கூடாது, ஏன் ஸ்டேபிள் எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுன்னா, இன்சைடர் எடுக்கிறது மூலமாக திடீர்னு நீங்கள் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஏதாவது கிராஷ் ஏற்பட்டு டக்குன்னு உங்களோட ஐடி க்ளோஸ் ஆகிடுச்சு, அதோட பேக்கப் கூட உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணதுக்கான எஃபர்ட் வேஸ்ட் ஆகிரும், மறுபடியும் முதர்ந்து பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகலாம். ஸோ அதனால் ஸ்டேபிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான லெவல் கம்மி, அதில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் ஆகாது, மேபி க்ளோஸ் மட்டும்தான் அதோட பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது, சேவ் ஆகாமல் போகலாம், இல்லை பர்டிகுலராக வேறு ஏதாவது அதில் இருக்கக்கூடிய, அதாவது இன்சைடில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஃபியூச்சர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறீங்க, அந்த ஃபியூச்சர் சப்போஸ் சப்போர்ட் ஆகலை அப்படின்னா அந்த எஃபர்ட்டே வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம் எண்டிங் பாயிண்ட்டில், அது உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகலாம்.
ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஸ்டேபிள் எடிஷனில் உங்களோட ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸை பண்ணுங்கள். பட் இன்சைடர் நான் ஒரு டெவலப்பராக இருந்து அதுக்கு ரிவ்யூ தர விரும்புகிறேன், அதோடய யூசேஜ் எப்படி இருக்குன்றத அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா இன்சைடர் சாஃப்ட்வேர் பீட்டா சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் சென்ட் பண்ணும், அந்த ரிப்போர்ட் மூலமாக ஒரு நல்ல ஸ்டேபிள் எடிஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, இதில் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத நமக்கு தராங்க, டீபக்கிங் டூல் நமக்கு தராங்க, ஒரு கிட்டப்போட டைரெக்டாக லிங்க் பண்ணிக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன், ஸோ பில்ட் இன் கிட்டப் அதோட பில்டின்னாவே அது வருது, எக்ஸ்டென்ஷன்ஸ் பேக் நம்மளால் டிஃபால்ட்டாக போட்டுக்க முடியும். இப்படின்ற பற்றின டீட்டெயில்ஸ் என்னன்றது இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதோட ஒர்க் அவுட்டை ரியல் டைமாகவே பார்க்கலாம். ஓகே, இதை ஃபஸ்ட்டு நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், டவுன்லோட் பண்ணி நான் இன்ஸ்டாலே பண்ணி வச்சுருக்கேன், வாங்க டைரெக்டாக பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்துட்டு சொல் ஸ்டுடியோ கோடு. இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எம்டி ஸ்பேஸு, உங்களுக்கு வந்துட்டு வெல்கம் ஸ்பேஸ் வெல்கம் ஸ்க்ரீன் வந்துட்டு எடுத்தோடனே கிடைக்கலாம். அது எப்படி வரும் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரீ ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் ஆகிட்டுருக்கேன். இதுதான் வெல்கம் அப்படின்ற ஸ்க்ரீன். இந்த வெல்கம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ கோட், இது வந்துட்டு எடிட்டிங் எவால்வ்டு அப்படின்ற ஒரு மெயின் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இதில் வந்துட்டு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுவோம், பேசிக்காக எல்லோரும் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுவோம், இல்லைன்னா ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோ, இல்லைன்னா ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஒர்க் ஸ்பேஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் பர்டிகுலர் பிளேஸில் வந்துட்டு நான் என்னோடய எல்லா ஒர்க்கிங் திங்ஸ்க்கான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அங்கே லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற வந்துட்டு ஒர்க் ஸ்பேஸ்ன்னு வச்சுக்கலாம். இது பேசிக்காக வந்துட்டு ஒரு எக்லிப்ஸ் யூஸ் பண்ணவங்க இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் எக்லிப்ஸில் வந்துட்டு ஒர்க் ஸ்பேஸ்ன்ற வேர்டு வந்துட்டு நான் மஸ்ட்டு கண்டிப்பாக பார்த்துருக்கேன்னு சொல்லலாம், நான் மறக்க முடியாது. அதில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு டி ட்ரைவில் இல்லை சி ட்ரைவில் இல்லைனா இ ட்ரைவில் சம்திங் ட்ரைவ் நீங்கள் என்ன கோலன் யூஸ் பண்ணுறீங்க எந்த ட்ரைவ் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஒரு பர்டிகுலர் பாத் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கான ஒர்க் ஸ்பேஸ் இந்த இதுக்குள்ள மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸாக மல்டிபிள் ஃபோல்டர் நேமில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸுன்றதில் அந்த பர்டிகுலர் ஃபோல்டரே அதாவது பேரண்ட் டைரக்டரே நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே சப் டைரக்டரியாக, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓப்பன் எடிட்டருன்றதுக்கு மேலே எக்ஸ்ப்ளோரன்ற வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற பேரில் நீங்கள் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரன்றது ப்ராஜெக்ட்ஸோட ஃபோல்டரு, அது கீழே ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் செகண்ட் ப்ராஜெக்ட் தேர்ட் ப்ராஜெக்ட் ஃபோர்த் ப்ராஜெக்ட் ஃபிஃப்த் ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் அவுட் ஆகிடும். இதில் எந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி அதில் எந்த ஃபைலை நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் வேணால் ரன் பண்ணுறதுனாலும் ரன் பண்ணி பார்க்கறதுக்கு தேவையான ஐட்டம் தான் இந்த ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது. ஸோ அந்த லெவல் வரைக்கும் நம்மளால் யூசேஜ் பண்ணிக்க முடியும். இது ஒரு ஐடிஇக்கு ரிலவெண்ட்டடான எடிட்டர் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்ட் அப்படின்றத வந்து ரீசெண்டாக நான் யூஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸு அது எந்தெந்த லொக்கேஷனில் வச்சுருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இங்கே காட்டுது. ஒரு ஃபார்முலா இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ப்ராஜெக்ட்ஸுக்கான டீட்டெயில் காட்டுது. இதுக்கு மேலே எனக்கு மல்டிபிள் ப்ராஜெக்ட் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் காட்டு அப்படின்னு நான் நீட் பண்ணேன் அப்படின்னா மோர் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறது மூலமாக எனக்கு எல்லா ப்ராஜெக்ட்ஸோட டீட்டெயிலையும் காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப். ஹெல்ப்பில் வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் தான் சம்திங், நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி இதை நான் யூஸ் பண்ணுறது, எனக்கு எதுவுமே தெரில அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹெல்ப் ஃபைல்ஸ் நம்ம எல்லோரும் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதுதான் இந்த ஹெல்ப் அப்படின்றது, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வெல்கம் ஸ்பேஸில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஆல்சோ மெனுவில் கூட நமக்கு வந்துட்டு இந்த ஹெல்ப் அப்படின்ற ஏரியா நம்மக்கிட்ட இருக்கும். இங்கே இருக்கிற எல்லாமே கண்டிப்பாக இதில் இருக்கும். இதில் மெயினான மேட்டரை மட்டும் ஃபில்டர் பண்ணி இங்கே கொடுத்துருப்பாங்க. இது மஸ்ட்டு ஹெல்ப்பில் எல்லோரும் தேடக்கூடிய விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த வெல்கம் பேஜில் வேறு என்னெல்லாம் இருக்குது, கஸ்டமைஸ் அப்படின்ற வேர்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மல்டிபிள் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த இவங்களே கொடுத்துருக்காங்க, டைப் ஸ்கிரிப்ட் இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் பிஹெச்பி பைத்தான் அஸ்யூ டக்கர் இந்த மாதிரியான சில லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. அது போக டாட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம், சி ஷார்ப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம், இல்லை டாட் நெட்லேயே வேறு ஏதாவது லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்க தனக்கு தேவையான ஒரு லாங்குவேஜ் ஜாவா அந்த மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறவங்க அவங்கவுங்க லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ண விரும்புகிறேன் இல்லை டூல்ஸை கஸ்டமைஸ் பண்ண விரும்புகிறேன். டூல்ஸ் கஸ்டமைசேஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐடியில் வந்துட்டு சில ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக தெரியும். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த டைப் ஆஃப் எடிட்டரை காட்டிலும் நான் ஆட்டம் யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லை விம் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வேறு ஏதாவது நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுறவேன், நான் சடனாக அதுக்கு மூவ் ஆகுறேன், எனக்கு அதில் இருக்கிற ஷார்ட்கட்ஸ் கீவேர்ட்ஸ் தான் தெரியும், அந்த மாதிரி இருக்கிற நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கஸ்டமைசேஷனை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது லாங்குவேஜ் கஸ்டமைசேஷனுக்கு மட்டும் இது, செட்டிங்ஸ் கீ பைண்டிங் இந்த இதில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஆட்டம் மற்றதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த செட்டிங்ஸ் கீ பைண்டிங்கில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ்னால் என்னென்ன அப்படின்றத முதல் கொடுத்துருவாங்க.
இப்போ பைத்தான் அப்படின்றத நான் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னா பைத்தானுக்கு உண்டானதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை நான் சும்மா எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்றத சும்மா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாரில் போயிட்டு இதெல்லாம் எல்லாத்தையும் அழைச்சிட்றேன். இதுக்கு பதிலாக நான் இப்போ வந்துட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா பைத்தானோட அந்த டவுன்லோட் சம்திங் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லை அதனால் எனக்கு மேனேஜ்னு வருது. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு வரும். எக்ஸ்டென்ஷன் பேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாலிங் இந்த எக்ஸ்டென்ஷன் பேக் அப்படி என்னன்றதை இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பனாகி காமிச்சிரும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன பண்ண முடியும், என்ன ஏதுன்ற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இங்கே வந்துடும். வேறு ஏதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பைத்தான் ப்ரிவியூ சம்திங் இந்த மாதிரி நிறையா கொடுப்பாங்க. நிறையா பேர் நிறையா இதெல்லாம் பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நான் எப்படி பண்ணி பண்ணணுன்னா இதை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இல்லை இதை பற்றி எனக்கு மேலும் டீட்டெயில் வேணும், நான் ஒரு இதை பண்ணி இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எப்படின்னு தெரியணும் அப்படின்னு யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஹோம் செக்ஷனில் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஹோம் செக்ஷன் வியூ க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் திரும்ப ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் அண்டு கீ பைண்டிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங் அண்டு கீ பைண்டிங்னா என்னென்னு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் ஐடியோ இல்லை ஒரு எடிட்டரோ நீங்கள் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த இதுக்கு ஏற்ற மாதிரியான கீ ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் தான் எனக்கு தெரியும். நான் அந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இங்கேயும் எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு கீயாக போய் பைண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக எனக்கு டேரெக்டாக இன்பில்டாக எதாவது பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த கீ பைண்டிங் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் விம் எடிட்டர் யூஸ் பண்ணுறவன், இல்லை சப்ளைம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறவன், இல்லை ஆட்டம் யூஸ் பண்ணுறவன், இன்டெலிஜே ஏதோ எக்ஸாம்பிளுக்கு இன்டெலிஜே டெவலப் பண்ணது தான் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ. ஸோ இந்த மாதிரியான ஒரு நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் சம்திங் இந்த மாதிரியான ஒரு எடிட்டரோ இல்லை இன்டெலிஜியோட ஐடியோ சம்திங் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன், எக்லிப்ஸ் ஆல்சோ ஒரு ஐடி, இந்த மாதிரியான ஐடிஸோ இல்லை எடிட்டரோ நான் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கேன், எனக்கு அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் தான் தெரியும், அந்த பர்டிகுலர் ஷார்ட்கட்ஸ் தான் தெரியும், அந்த ஷார்ட்கட்ஸில் நான் இப்படி கிளிக் பண்ணால் இப்படி ரியாக்ட் ஆகும், அந்த ரியாக்ஷன் எனக்கு எங்கேயும் நடக்கணும், ஏன்னா நான் புதுசாக இருக்குன்னு கற்றுக்க முடியாது, அப்படி இல்லைனா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க அந்த பர்டிகுலர் கீ பைண்டிங்கை இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இங்கே இந்த எடிட்டர் அந்த கீயை ரிசீவ் பண்ணி அதுக்கு தேவையான அவுட்புட்டை உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். செகண்ட் தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கலர் தீம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலர் தீம்ஸ் நீங்கள் என்ன கலர் வேணும், லைட் கலர் வேணும், இல்லை உங்களுக்கு வேறு என்னென்ன வெரைட்டி வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இதில் நிறையா வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வேணும்னாலும் அடிஷ்னலாக நீங்கள் கலர் தீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு டார்க் விஷுவல் ஸ்டுடியோ இது வந்து டிஃபால்ட் தீமு, நான் இதையே செட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா லேர்ன், நான் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன முடியும், கற்றுக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது, அதாவது பேசிக்காக கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றத லேர்ன் அப்படின்ற செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அண்டு ரன் ஆல் கமாண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல நமக்கு ஒரு இது என்ன சொல்கிறது லெஸ் தென் சிம்பிள் கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலி கிரேட்டர் தென் நினைக்கிறேன், எக்ஸாக்ட் கரெக்டாக தெரில. ஓகே, இல்லை கிரேட்டர் தென் வச்சுக்கோங்க. இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுக்குறாங்க. இந்த சிம்பிள் இப்படி இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக நமக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் இது என்ன மென்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நம்ம ஏதோ ஒன்றுக்கு சொல்ல வரோம், அதாவது ஒரு கமாண்ட் கொடுக்க வரேன் சரிங்களா, அது என்ன அப்படின்றத லிசன் பண்ணுது. ஆக்சுவலி இட்ஸ் அ கமாண்ட் சரிங்களா. வேறு என்னென்ன சிம்பிளுக்கு என்னென்னலாம் அவுட்புட் வரும்ன்றது ஜஸ்ட் இதை அழிச்சிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன் மார்க் வைப்போம். நம்ம வச்சோம் அப்படின்னா என்னென்ன சிம்பிளுக்கு நான் என்னென்னலாம் அவுட் புட் தருவேன்னு காட்டும். எக்ஸாம்பிளுக்கு கமாண்ட்ஸு, ஸோ ஷோ அண்டு ரன் கமாண்ட் அப்படின்றதுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். சிம்பிள்ஸ் இன் ஒர்க் ஸ்பேஸ், கோ டு சிம்பிள்ஸ் இன் ஒர்க் ஸ்பேஸ், இந்த ஒர்க் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் சிம்பிள் கோ டு சிம்பிள், இந்த சிம்பிளுக்கு போ அப்படின்றதுக்கு இந்த ஆஸ்ட்ரி சிம்பிளை யூஸ் பண்ண போகிறோம். ஃபைலுக்கு போ அப்படின்றதுக்கு ட்ரிபிள் டாட் வச்சுட்டு இந்த ஃபைலுக்கு நம்ம போ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எடிட் அப்படின்றதில் எக்ஸாக்டாக எடிட் கிடையாது, ஐ அந்த இடத்துல கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன், அதாவது ஷோ ஆல் ஓப்பன்ட் எடிட்டர்ஸ், ஓப்பனில் இருக்கக்கூடிய எல்லா எடிட்டர்ஸையும் அது காட்டுறதுக்கு இந்த யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கமாண்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறது இந்த சிம்பிள். ஸோ இதை வச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி காட்டுது. நான் இதே நேரத்தில் இந்த இடத்துல ஒரு ஆஸ்ட்ரி சிம்பிள் வைக்கிறேன், ஒரு ஹேஷ் சிம்பிள் வைக்கிறேன் அப்படின்னா ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து டைப்பாக சர்ச் ஃபார் கீவேர்டு இந்த மாதிரிலாம் காட்டுது. ஸோ ஃபைன் அண்ட் ரன் கமாண்ட்ஸ் அப்படின்றதுக்கு இந்த ஏரியாவுக்கு நான் ஒவ்வொரு தடவை இங்கே வந்து தான் கிளிக் பண்ணணுமா கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு ஷார்ட்கட் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதுக்கு பேர் கமாண்ட் பேலட்.
இதை வந்துட்டு மெனுலேயே நம்ம கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. இருந்தாலும் இதுக்கான ஷார்ட்கட் இங்கேயே அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, ஏன்னா டிஃபால்ட்டாக கற்றுக்கோங்க அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய விஷயன்றனால. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணால் இது ஷோ ஆகும்னு இருக்காங்க. ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி, ஆ கரெக்ட், கமெண்ட் பேலட் ஓப்பன் ஆகுது. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி இஸ் த ஷார்ட்கட் ஃபார் கமெண்ட் பேலட். இதில் ஃப்ளட்டர் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், டிஃபால்ட் ப்ராஜெக்டாக வந்துட்டு ஃப்ளட்டர் ஓப்பன் ஆகுது. ஏன்னா நியூலி யூஸ்டு, ஏன்னா நியூவாக நான் லாஸ்ட்டாக இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால இப்படி காட்டுது, வேறு ஒன்றும் இல்லை. இன்டர்ஃபேஸ் அண்டு ஓவர் வியூ அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்லி கொடுத்துல அந்த கமாண்ட் பேலட் இந்த மாதிரியான விஷயங்கள், ஸோ அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்டர்ஃபேஸ் இதுதான் வந்துட்டு யூஐ அப்படின்னு நம்ம சொல்கிறது ஒன்றும் முடியாது, யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். நான் நீங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லோரும் தான் யூசர், அவங்களுக்கான இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸில் வந்துட்டு மெயினாக எல்லோரும் அதிகப்படியாக யூஸ் பண்ணுறது இந்த கமெண்ட் பேலட் மூலமாக வந்துட்டு நிறைய விஷயத்தை சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு டெர்மினல் ஓப்பன் பண்ணுறது, இல்லை கமெண்ட்ஸ் கொடுக்குறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை ரன் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு அந்த கமெண்ட் பேலட்டை தான் நம்ம அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மேஜர் கமாண்ட் இருக்கிறதுல அதிகப்படியாக நம்ம யூஸ் பண்ண போகிற விஷயம் கமாண்டாக இருக்குது. அந்த கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி யானே கமாண்ட் பேலட் அப்படின்ற விஷயம்னால யூசர் ஓவர் வியூ அந்த இன்டர்ஃபேஸ்க்கான விஷயத்தில் அது அவங்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டராக்டிவ் ப்ளே கிரவுண்டு. இந்த இன்டராக்டிவ் ப்ளே கிரவுண்டு அப்படின்றதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மல்டிபிள் விஷயத்தை நம்மகிட்ட சொல்ல வராங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் கர்சர் எடிட்டிங் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. மல்டிபிள் கர்சர் எடிட்டிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸ் நான் இங்கே அடிச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறையா விஷயம் நான் அடிச்சுக்கிட்டேன். இந்த மல்டிபிள் கஸ்டர்னால் ஒன்றும் கிடையாது, இதுக்கு நிறையா ஷார்ட்கட்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பின்னாடி. இப்போ நம்ம மவுஸ் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு மவுஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். மவுஸ் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த மவுஸில் வந்துட்டு சென்டர் கர்சர் நம்மக்கிட்ட ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படியே நான் ட்ராக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எல்லா இடமும் ட்ராக் ஆகுதான், இந்த இடத்துல நான் என்ன வேணுமோ அப்படியே அடிச்சுக்கலாம், மொத்தத்துக்கு அஃபெக்ட் ஆகும். இதுதான் மல்டிபிள் கர்சர் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, மல்டிபிள் கர்சர்ஸ் எடிட்டிங். ஸோ இந்த இடத்துக்கு போகிறேன், இவங்க வேறு என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலும் சரி, இந்த கீழே அடுத்தடுத்து அவங்க ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்களே கூட படித்து பார்க்கலாம். இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூஸிங் மல்டிபிள் கர்சர் அலோஸ் யூ டு எடிட் அண்ட் மல்டிபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஏ டாக்குமெண்ட் அட் ஒன்ஸ், கிரேட்லி இம்ப்ரூவிங் யுவர் ப்ரொடக்டிவிட்டி ட்ரைங் டு ஃபாலோயிங் ஆக்ஷன்ஸ் இன் திஸ் கோட் பிளாக் பெல்லோ. கீழே கொடுத்துருக்கபடி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படின்றாங்க. ஸோ ஒரு மல்டிபிள் கர்சர்ஸை கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், என்னென்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும், என்ன எது, ஃபுல் டீட்டெயில் அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னது இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது, நான் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறதுனா, ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நான் ஆப் அப்படின்னு நான் டைப் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஏன் அடித்த உடனே ஆப் தான் சொல்ல வரியா அப்படின்றத வந்துட்டு நம்மக்கிட்ட அதை கேட்க ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு ஏபி அந்த ஆப் தான் சொல்ல வரையா, இல்லை அப்ளிகேஷனா, ஆடியோவா. அது வந்துட்டு ஆடியோ ஏன் இந்த இடத்துல எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்தது கேப்சல் லெட்ரு, அது இது வந்துட்டு கேமல் கேஸ் ஸ்மா இந்த கேஸ்ன்னு சொல்லுவாங்க, கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. இது எதை பேஸ் பண்ணி எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏ டு இசட் ஆர்டர் ப்ளஸ் வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ், இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி தான் அது வந்துட்டு ஆர்டர்ஸ் எடுத்துக்குது. இதில் வந்துட்டு ஏபி அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ இது ஆப்பாக இருக்கலாம், அப்ளிகேஷனாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஆடியோ பராம்ஸ். இந்த ஏ அண்டு பி வந்துட்டு ஆடியோக்கும் பராம்ஸுக்கும் பொருந்தும். ஸோ ஆடியோ பராம்ஸ் அப்படின்றது எடுத்துக்குது. நான் வந்துட்டு ஏபிஎம் அப்படின்ற கீயை நான் ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், வந்துட்டு ஆடியோ பராம்ஸ் மேப் அப்படின்றது வந்துட்டு ரீடைரக்ட் ஆகிக்கும். எக்ஸாம்பிள் இதுதான் வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு நான் அந்த எம் அப்படின்ற ரெடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இது வந்து டைரெக்டாக மறுபடியும் ஏபி அப்படின்ற ரிட்டர்ன் பண்ணக்கூடிய மற்ற விஷயங்களை மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதான் வந்துட்டு இன்டெலிஜென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அவங்க சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைன் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. லைன் ஆக்ஷன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, இந்த லைன் ஆக்ஷன்ஸ் மூலமாக அவங்களால வந்துட்டு ஒரு பேஜை வந்துட்டு பர்டிகுலராக காப்பி பண்ணுறது, இல்லை ஒரு ஒரு பர்டிகுலர் லைன்ஸ் இருக்குது, சம் ஆஃப் லைன்ஸை வந்துட்டு நான் டக்குன்னு காப்பி அண்ட் ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லைனா காப்பி பண்ணி திரும்ப அதே லைன்ஸ் எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னா நம்ம கணகாலமாக பண்ணுறது தான். கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி நம்ம எப்பயுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். இருந்தாலும் அந்த லைனை வந்துட்டு நான் டக்குன்னு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும், ஒரு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸை செட் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நான் அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த மாதிரி லைன் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு இவங்க சொல்கிற இந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் ஆரோ, ஷிஃப்ட் ஆல்ட் அப் ஆரோ ரெஸ்பெக்டிவ்ல அவங்க சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனை ஹோலாக காப்பி பண்ணுறதுக்கு. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைனை மூவ் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ட்டு அப் ஆரோ, ஆல்ட் டவுன் ஆரோ அப்படின்ற ரெஸ்பெக்டிவ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் எனக்கு என்ன காமெடினா, டெலிட் பண்ணுறதுக்கு ஒரு கீ கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தான் எனக்கு தெரில,
ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் ஏதாவது இதை வச்சு கற்றுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை கற்றுக்க போகிறீங்க, இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை இது ஆல்ரெடி பார்த்துருந்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எந்த லாங்குவேஜில் டெலிட் பட்டன் ஒர்க் ஆகலைன்றதுக்காக இவங்க இப்படி ஒரு ஷார்ட்கட் வச்சாங்கன்னு எனக்கு தெரில. டெலிட் என்டையர் லைன் வித்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு டெமோ பேஜ் தான், இந்த இடத்துல நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கே யூஸ் பண்ணுறேன், அழியுது. ஓகே, கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துக்கிறேன். நான் டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போயே அழியுது. ஓகே, நான் கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துக்கிறேன். எதுக்கு ஸ்பெஷலாக அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே இதுக்குள்ளே வச்சாங்கன்னு எனக்கும் தெரில. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுனாலோ இல்லை பார்த்தீங்கனாலோ இல்லை யாராவது டெவலப்பர்ஸோ இல்லை இதே ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த லாங்குவேஜில் வந்துட்டு உங்களால் இப்படி யூஸ் பண்ண முடியாதுன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபேக்டரிங், சாரி ரீநேம் ரீஃபேக்டரிங் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ரீநேம் ரீஃபேக்டரிங்னா ஒன்றும் கிடையாது, ஒரு பர்டிகுலர் ஏரியா, இப்போ இந்த ஆப் அப்படின்றத எடுத்துக்கிறேன், இந்த இடத்த வந்துட்டு நான் வந்துட்டு ரீஃபேக்டர் அப்படின்ற மெத்தட் நம்மக்கிட்ட ஒன்று இருக்கும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் இதுக்கான ஷார்ட்கட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் இது இதுக்கான ஷார்ட்கட்டை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் நம்ம ரீஃபேக்டர் மூலமாக நம்ம ரீநேம் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது நான் ஒரு வேலை கொடுக்குறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ரீஃபேக்டரை கிளிக் பண்ணேன் அப்படின்னாலோ இல்லை ரீநேம் அப்படின்ற மெத்தட் மூலமாகவோ நான் ஒரு ரீநேம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகும், புரியுதுங்களா? இந்த ரீஃபேக்டர்ன்றது அதுக்கு தான் அவங்க வச்சுருக்காங்க. இதே வந்துட்டு நீங்கள் இன்டெலிஜே இந்த மாதிரியான ஐடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ரீஃபேக்டருக்குள்ளே போனால் தான் ரீநேம் அப்படின்ற ஆப்ஷனே நமக்கு கிடைக்கும். அந்த ரீநேம் நம்ம பண்ணுறது ஹோல் டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய இந்த வேர்டு, ஹோல் டாக்குமெண்ட் மட்டுமா கேட்டிங்கன்னா ஹோல் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய இந்த வேர்டு எங்கெங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதை வந்துட்டு ரிஃப்ளெக்டார் அப்படின்ற நேம்குள்ளே போயிட்டு நம்ம வந்துட்டு நேமை ரீநேம் பண்ணுறதோ இல்லை சேஞ்ச் பண்ணுறதோ இந்த மாதிரி வேலையை கொடுக்குறது மூலமாக அந்த ஒட்டுமொத்த இடத்துலையும் போய் நம்ம திரும்ப திரும்ப மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு ப்ராஜெக்டில் சில இடத்துல பேர் மாற்றிருப்போம், சில இடத்துல மாற்றிருக்க மாட்டோம், அந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணி நான் வச்சுட்டு இருக்க முடியாது. அந்த இடத்த ஃபுல்லாக இது கரெக்டாக தேடி போய் இந்த இது எங்கெங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கு, எங்கெங்கே இருந்தெல்லாம் அது கால் ஆகுதுன்றதை இது வேலிடேட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல போய் சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங், கோட் ஃபார்மேட்டிங் அண்ட் அலைனிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை ஃபார்மேட்டிங் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபார்மெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஒரு செமிக்கலன் வைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவை ஃபுல்லாக நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு வியூ அலைனிங் எப்படி சொல்கிறதுனா ஒரு லுக்கிங் இருக்கும். அதாவது எப்படின்னா இந்த செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த ஐட்டம் இதெல்லாமே வந்துட்டு கொச கொசன்னு இந்த இடம் வந்துட்டு இங்கேருந்து ஒரு அலைன்மெண்ட்டே இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டில் இப்படி இந்த மாதிரி எங்கே இருக்குன்னே தெரியாமல் இந்த மாதிரி குண்டக்க மண்டக்கம் இல்லாமல் நமக்கு ஒரு அலைன்மெண்ட்டோடு இருக்கல அந்த இதுதான். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட்டு ஆல்ட்டு எஃப் அப்படின்ற ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுங்க வந்துட்டு ஒரு ரீஅலைன் ஆகிக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோட் ஃபார்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கும். கோட் ஃபோல்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, கோட் ஃபோல்டிங், கோட் ஃபோல்டிங். ஓகே, இங்கே வந்தோம் அப்படின்னா கோட் ஃபோல்டிங்னா என்ன, ஒன்றும் கிடையாது. இந்த மொத்த கோட் இருக்குது, இது வந்துட்டு டேக், அதாவது இது வந்துட்டு ஹெச்எம்எல் அப்படி கோடுன்றனால நான் வந்துட்டு டேக் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம், எக்ஸாம்பிளுக்கு ஜாவா அந்த மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜ் எது யூஸ் பண்ணாலும் சரி, ஃபோல்டிங் எதுக்கு பண்ணுறோன்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸோ ஏதோ ஒன்று ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம், இல்லை பர்டிகுலர் ஏரியா ஓப்பன் ஆயிருக்கு அந்த ஏரியாவோட க்ளோசிங் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு இடத்த இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஃபோல்டு, அதாவது ஒரு பேப்பரை மடித்து வைக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி வைக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபோல்டு மெத்தடு. இதை பர்டிகுலராக இந்த இதை மட்டும் நான் ஃபோல்ட் பண்ணுறேன், இதை மட்டும் நான் ஃபுட்டர் மட்டும் ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் கோல்ட் ஃபோல்டிங் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எரர்ஸ் அண்ட் வார்னிங்ஸ். நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பை மிஸ்டேக்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு நமக்கு ஒரு எரராகவோ இல்லை ஒரு வார்னிங்ஸாகவோ அதால் ஷோ பண்ண முடியும். சரி, ஸோ எரர் அண்டு வார்னிங்ஸ்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எரர்ஸ் அண்ட் வார்னிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்துட்டு செமிக்கலன் இருந்துச்சு, அந்த செமிக்கலனை அழிச்சிட்டேன், ஸோ எனக்கு வந்துட்டு எரர் ஷோ பண்ணுது அண்டு அந்த எரருக்கான வார்னிங் ஷோ பண்ணுது. நான் இந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னா பீக் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. பீக் அந்த ஓ அந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்றத வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டு இது இல்லாதனால மேபி இருக்கலாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ட்ரை அப்படின்னு அடிக்கிறேன் அப்படின்னா ஸ்னிப்பட் ட்ரை கேட்சோடு எனக்கு வேணும் அப்படின்னா ட்ரை போட்டு அதுவே கேட்சோடு செட் ஆகிக்குது. இதுதான் வந்துட்டு ஸ்னிப்பட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு லாங்குவேஜோட ஸ்னிப்பட்ஸ் வேணாலும் நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு ஜாவோட
ஸ்னிப்பட்ஸ் வேணும்னு வச்சுக்குவோம், ஜாவா ஸ்னிப்பட்ஸ். ஸோ ஜாவா ஸ்னிப்பட்ஸ் எனக்கு அவைலபிலிட்டி இருக்குது, இதை கிரியேட் பண்ணவர் யாருன்னு சொல்லி அதே காட்டும். டைவோ கரீம் அப்படின்ற ஒரு பேர். ஸோ இதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்னென்னலாம் கிடைக்கும், இந்த ஸ்னிப்பர்ஸில் எனக்கு என்னென்னலாம் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். இவங்க எங்கள் ரெபாசிட்டரி எங்கேருந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காருன்னா ஒரு கிட்டப் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்க்குறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் வந்துட்டு அவர் மேபி மேக்ஸிமம் டீட்டெயில் கொடுத்துருப்பார். இந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு லாங்குவேஜோட ஸ்னிப்பர்ஸ் தேவைப்படுதோ அந்த ஸ்னிப்பர்ஸை நம்மளால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எமட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எமட் வந்துட்டு டிஃபால்ட்டாக இதோட இன்டெக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்னென்ன சப்போர்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு HTML CSS இந்த மாதிரியான எடிட்டிங்கில் வந்துட்டு உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு இந்த எமட் டைப் ஆஃப் டூல்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். இது மேக்ஸிமம் அந்த யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியும். இல்லை இதை பற்றின டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்துட்டு என்டர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கமெண்டில் ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் செக்கிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, perform type checking on your JavaScript file using TypeScript and zero configuration அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே டைரெக்டாக வந்து பார்ப்போம். Sometimes type checking your JavaScript code can help you spot mistakes you might have not catch otherwise. You can run TypeScript type character against your existing JavaScript code by simply adding a \ TS check TS-check அப்படின்ற கமெண்ட் டு தி டாப் ஆஃப் யுவர் ஃபைல். இந்த ஃபைலில் டாப்பில் வந்துட்டு நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறது மூலமாக நமக்கு வந்துட்டு டைப் ஸ்கிரிப்ட் செக்கு இந்த இடத்துல வந்துட்டு அது தரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜாவா ஸ்கிரிப்டில் வந்துட்டு எப்படி இந்த டைப் செக்கை ஆட் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு சின்னது தான். இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் உள்ள வச்சுருக்கோம், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. கீழே கூட வந்துட்டு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த லிங்க் கிளிக் பண்ணால் கூட டைரெக்டாக அவங்க சைட் தான் ஓப்பன் ஆகும். அவங்க சைட்டில் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸில் கண்டிப்பாக இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்மளே கூட வந்துட்டு மேனுவலாக டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி எப்படி நான் ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லை டைப் ஸ்கிரிப்ட் நான் வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கணும்னாலும், எப்படி படிக்கலாம் இப்போ ஜாவாவே நான் படிக்கணும்னாலும், எப்படி அதை கூட எடிட் பண்ணணும், எப்படி ரன் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு வித் வீடியோவோட அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ரன் பண்ணணும், எடிட் பண்ணணும் எல்லாமே வந்துட்டு வீடியோ ப்ளஸ் கைட்ஸு எல்லாத்து மூலமாகவும் நம்மளால் கற்றுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீபக்கிங் டூல் இருக்குது, சர்ச் ஹோல் டாக்குமெண்ட் சர்ச் அண்ட் இது கிட் ரெபாசிட்டரி டைரக்ட் லிங்க் அண்டு ஃபைல் சர்ச், ஃபைலோட டைரெக்டாக ஒரு ஃபோல்டரே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது, இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, அப்படி இல்லை அவங்க ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி டைரெக்டாக எடிட் பண்ணிக்கிறது, NPM ஸ்கிரிப்ட் டைரக்ட் எடிட்டு, ஃபைலில் வந்துட்டு டிஃபால்ட்டாக நியூ எடிட் செலெக்ஷன் டூல்லே வந்துட்டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மெனுஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு ஏதாவது புரியலை தெரியலை அப்படின்னு யாருக்காவது இருந்துச்சுனாலோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது மேலும் இதை பற்றி இது இப்போ நான் சொன்னது போக வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவை உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.